மாமன்னன் வெற்றி விழாவுக்கு வருகை தந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ரெட்ஜேங் அர்ஜுன் துரை அவர்களுக்கும் சண்முகமூர்த்தி அவர்களுக்கும் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தில் கதாநாயகன் அன்பு தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் வடிவேலு தம்பி அவர்களுக்கும் லால் அவர்களுக்கும் பகத் பாசல் அவர்களுக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களுக்கும் இந்த படத்திலே படத்தை தொகுத்த தேனி ஈஸ்வர் அவர்களுக்கும் எடிட்டர் அவர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் பெயரை சொல்ல வேண்டும் நினைக்க வேண்டாம். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக அமைத்து தந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றுதான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இயக்குனர் மாரி செல்வராய் அவருடைய படத்தை படியேறும் பெருமாள் கர்ணன் போன்ற படங்களை பார்த்து ஒரு மாபெரும் இயக்குனர் என்பது தமிழகத்துக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். இருந்தாலும் இந்த படத்திலே ஒரு காட்சியை கூட அதை வந்து ரியலிஸ்டிக் சொல்லுவாங்களே அதை வந்து இயற்கையாக படம் எடுத்து ஒரு சிறப்பான ஒரு படத்தை தந்திருக்கிறார் இந்த கலை உலகத்திற்கு. அதே போல வடிவேல் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர். நாங்கள் பாஞ்சாலம் குறிச்சி என்ற ஒரு படம் நடித்தோம். அந்த படத்திலே நடித்து கொண்டிருக்கிற போது நான் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே படத்திற்கு படப்பிடிப்புக்கு சென்றேன். அங்கு போய் பாரதி ராஜா அவர்களிடம் சொன்னேன், வடிவேலு என்று ஒரு நடிகர் இருக்கிறார், சிறப்பான நடிகர், இந்த படத்திலே அவரை போட வேண்டும், நீங்கள் தயவு செய்து போடுங்கள் என்று நான் சொன்னேன். என்னையா அவரை பத்தி இவ்வளவு வந்து நீ சொல்லிய, அவர் அப்படிப்பட்ட நடிகரார், நீங்க வாங்க சார் வரட்டு வந்தோட பாருங்க அப்படின்னு சொன்ன. வந்து ஒரு நாள்ல இயக்குனர் பாரதி ராஜாவை மிரல வச்சுட்டாரு அந்த கிழக்கு சீமையில படத்துல. அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான நடிப்பு நகைச்சுவையான நடிப்பை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த படத்திலே ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு மாபெரும் அது குணச்சித்திர நடிகர் என்றால் அவர் வந்து ஒரு ஃபாதர் ரோல்ல இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுன்றது இந்த படத்தில் டைரக்டர் பாரதி மாரி செல்வராஜ் சார் அவர்கள் அவரை மிக சிறப்பாக காட்டியிருக்கிறார்கள். இதில் நடித்த அத்தனை பேரும் கீர்த்தி சுரேஷ் வந்து நான் இந்த படத்தை பார்த்தா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை விட உதயநிதி தம்பி உதயநிதி அவர்கள் வந்து நடிக்க வேணாம், அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி கொண்டு வந்து எப்படி நிறுத்தணும்னு மாரி செல்வராஜ் சார் வந்து அவரை ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் காமிச்சு ஃபைட்டு என்னவா பண்ணியிருக்காரு ஃபைட்டு அடேங்கப்பா, நானே எவ்வளவோ ஃபைட்டை பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளவு சிறந்த ஃபைட்டு ஹீரோ யாரும் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஐ எம் சாரி, தப்பாக நினைச்சிக்காது, உண்மையே சொல்கிறேன். அந்த மாஸ்டருக்கு நன்றி, மாஸ்டர் சிறப்பாக பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அதாவது சும்மா அடிக்கலாம், 10 பேர் அடிக்கலாம், 20 பேர் அடிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அது எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி படம். இந்த படத்தில் நான் வந்து பெரிய கேரக்டர் கிடையாது, ஒரு அரசியல்வாதியாக ஒரு எதிர்கட்சி தலைவராக அங்கே எங்கே சாங்கில் வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட படங்களில் நாமும் இருக்கிறோம் என்றால் அது வந்து மகிழ்ச்சி தான். இந்த படக்குழுவுக்கும் படத்தில் நடித்த அத்துணை பேருக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த சரத் இருக்கட்டும், ஆறுமுகமாக இருக்கட்டும், இன்னும் மற்றும் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ராஜா வினோத், இப்படி போட்ட ரெட்ஜியனில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பானவங்க. ரெட்ஜியன் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், வணக்கம்.